ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ விசக்கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கும் சுரம் வராமல் தடுப்பதற்கும் மக்கள் கபசுர குடிநீர் மேலே ஆர்வம் காட்டுறாங்க. இதை வீட்டிலேருந்து எப்படி செய்வதுன்னு இப்போ பார்க்கலாம். கஷாயம் செய்வதற்கு தேவையான மூலிகைகளும் அதன் அளவுகளையும் கவனிக்கவும். ஆடாதோடை, வேப்பம்பட்டை, சீந்தில் கொடி, இந்துப்பு, கண்டங்கத்திரி, மாசிக்காய், சந்தனம், மரமஞ்சள், நெல்லிவற்றல், திப்புளி, இவை ஒவ்வொன்றிலும் 6 கிராம் எடை போட்டு எடுத்து வைக்கவும். பின் 5 கடுக்காய்த்தோடு எடுத்துக்கொள்ளவும். எடுத்து வைத்த கடை மருந்துகளை இடித்து வைக்கவும். செய்முறை: ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் ஏற்றி மிதமான தீ வைத்து அதில் 1 லிட்டரும் 100 மில்லி தண்ணீரும் ஊற்றி நாம் எடை போட்டு வைத்துள்ள மூலிகை மருந்துகளை போட்டு கொதிக்க விடவும். அது 250 மில்லியாக வற்றியதும் இறக்கி வைத்து வடிகட்டி கொள்ளவும். கஷாயம் சாப்பிடும் அளவு ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்து வரவும். பெரியவர்களுக்கு 100 ml, சிறியவர்களுக்கு 50 ml. இதன் குணங்கள்: சளி, இருமல், இளைப்பு, மேல்மூச்சு வாங்குவது, கைகால் அசதி, உடல் உளைச்சல், குத்து குடைச்சல், உள்புண் ரணங்கள், கபசுரங்களும் சகல சுரமும் குணமாகும். மேலும் இவை வருமுன் தடுப்பதற்கும் இந்த கஷாயத்தை சாப்பிடலாம். இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.